அமலுக்கு வந்த 3 குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற கோரி திருச்சியில் வழக்கறிஞர்கள் 2வது நாளாக கண்டன ஆர்ப்பாட்டம். ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் இயற்றப்பட்ட IPC எனப்படும் இந்திய தண்டனை சட்டம், CRPC எனப்படும் குற்றவியல் நடைமுறை சட்டம், IEC எனப்படும் இந்திய சாட்சிய சட்டங்களையே இத்தனை ஆண்டுகளாக நாம் பின்பற்றி வந்தோம். இவற்றில் தற்போதைய காலத்திற்கு ஏற்ப புதிய மாற்றங்களை செய்ய வேண்டும் என பல ஆண்டுகளாகவே கோரிக்கைகள் இருந்து வந்தன. பிரதமர் மோடி தலைமையிலான தேஜா கூட்டணி அரசு 2014 பொறுப்பேற்ற பின் குற்றவியல் சட்டங்களை மாற்ற முடிவு செய்யப்பட்டது. பல்வேறு துறை நிபுணர்களுடன் கலந்து ஆலோசித்த பின் ஆங்கிலேயர் காலத்து சட்டங்களுக்கு மாற்றாக 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் இயற்றப்பட்டன. பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய சக்ஷியா அதிநியம் என பெயரிடப்பட்டுள்ள அந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு ஜனாதிபதி ஒப்புதலும் பெற்றன. இந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளன. இந்த குற்றவியல் நடைமுறை சட்டத்தை கண்டித்து நேற்று முதல் தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருச்சியில் நேற்று வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோல இன்று திருச்சியில் நீதிமன்ற வளாகத்தின் முன்பு வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மோடி அரசிற்கு எதிராக 3 சட்டங்களை திரும்ப பெற வேண்டியும் கோஷங்களை எழுப்பினர். இதில் 100 மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர்.